நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையன் படத்துடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் சென்னை டு வேல்டு வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனாக என்னென்ன கலெக்ஷன் பார்த்துருவோம். இல்லை முதல்ல சென்னையிலேருந்தே பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் டே ஒன்ல வேட்டையன் படம் 1,46,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததான் தமிழ்நாடு தேட்டர்கள் பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த படம் 72 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இல்லை முதல் நாள் கலெக்ஷனாக மட்டும் 25,20,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம வேட்டையன் படம் டே ஒன்ல மட்டும். ஆக்சுவலி நான் சொல்கிறேன் இந்த கலெக்ஷன்றது கிராஸ், அந்த 72 கோடி வரத்துக்கு நிறைய ஷேர் அது எல்லாம் வரும் நம்ம போகிற வீடியோவில் பேசுவோம். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால வேட்டையன் படம் முதல் நாள் வசூலா 5,10,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. வேட்டையன்ல ஆந்திரா ஸ்டாரா பாத்தீங்கன்னா ராணா ரகுபதியை போட்டிருக்காங்க. ஸோ அங்க அவரை வச்சு ப்ரொமோட் எல்லாம் பண்றாங்க. பாகுபலியில வந்து ஒரு வில்லனா ராணா வந்து பெரிய இதுல இருந்தாலும் அவருக்கு தெலுங்குல அவ்வளவு பெரிய மார்க்கெட் கிடையாது, வேற யாராவது செலக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம தெலுங்கு பொறுத்த வரைக்கும் என்னவங்க தமிழ் படம் எல்லாம் கலெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா தேவாராகு அப்புறம் கல்கிக்கு எல்லாம் பிச்சு ஓதறாங்க மக்கள். அவங்களாம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க படம் தான் ஓடணுன்ற மாதிரி. இன்னொன்னு என்ன சொல்றது இல்லை, ஏன்னா நம்ம தேவாராவும் இங்க தமிழ்ல ஓடல, ஆனாலும் ரஜினி வந்து ஆந்திராவுக்கு எப்படியோ அது மாதிரி என்டிஆர் இங்கே கிடையாது. அடுத்ததாக கேரளாவில் 3,40,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஒன்ல நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையன் படம். ஆந்திராவில் இத்தனைக்கும் பகத் பாசில் வந்து அங்கே ஒரு தெரிய முழுக்க ஆவேசலாம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக இங்கே இருக்காரு. இல்லை விக்ரமில் கமல் கூட ஸ்டாரான வரை இங்கே ரஜினி கூட ஸ்டார் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியர் கூட பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஸோ அவங்களுக்கு கேரக்டர் இங்கே கம்மியாக இருக்குது. எனிவே கேரளாவில் வந்து இப்போ தமிழ் படங்கள்லாம் நல்ல கலெக்ஷன் வரது கிடையாது. இது நம்ம லப்பர் பந்திலேயே பார்த்துருப்போம். நம்ம தான் கேரளாவில் ஒரு படம் நல்லான்ட்டா நல்லா ஆகுதாமே நல்லா ஆகுதாமேன்ட்டு போகிற வரவங்களாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு படம் பட்டையை திருச்சி ஓடிட்டு இருக்கு, ஆனா அங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இல்ல இது ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, கோ டு கே கேரளா கலெக்ஷன் பெருசாடி வாங்கியிருந்து அந்த மாதிரி வேட்டையனுக்கு கேரளா ஸ்டார் எல்லாம் எடுத்தும் என்ன மாதிரி கலெக்ட் பண்ணதுன்னு பார்க்கணும். அடுத்ததா கர்நாடகால 9,70,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையன் படம் இந்த டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸா மட்டும். கர்நாடகா தாங்க நம்ம தமிழ் படங்களுக்கு எல்லாம் வந்து டே ஒன்ல நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தருது, எஸ்பெஷலி சவுத் இந்தியா ரீஜன்ல பார்க்கும்போது இப்ப லேட்டஸ்டா. இது முக்கியமான காரணம் அங்க ஸ்பெஷல் ஷோன்றது ரொம்பவே சூப்பரா பண்றாங்க, நிறைய மால்ஸ் இருக்கு. அடுத்ததா நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவில் 2,10,00,000 ரூபாய் கிட்ட தான் வரும் நம்ம வேட்டையன் படம் முதல் நாள் வசூலா. ஆக்சுவலி இது வந்து ப்ரீ புக்கிங்லாம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகியிருக்கு. இத்தனையும் அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய ஸ்டாரை வந்து புக் பண்ணியிருக்கும், என்ன தான் பண்ணுறது இல்லை, அவர் கொடுத்த சம்பளமே எக்கச்சக்கம். பார்ப்போம் படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு, பேர்லாம் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா. ஏன்னா தலைவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ, படம் வந்து நம்ம ஏற்கனவே வீக்லி டாப்பில் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி கிளாஸாக நம்ம ஞானவேல் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக என்ன பண்ணமோ பண்ணிட்டார் படத்தில். சரி ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேட்டையன் படம் டே ஒன் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் 45,50,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஓவர்சீஸ் போயிடுவோம். ஓவர்சீஸ்ல பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு எக்கச்சக்கமான ரசிகர் இருக்காங்க, ஆனா இந்த வேட்டைன்றது அவ்வளவு ஒரு பெரிய படமா அவங்க கொடுக்கல. ஏன்னா இதுல நம்ம ரஜினிக்கு வந்து சம்பளம் கம்மியானது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் ரீதியா இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கல, ஆனா ஸ்டார் காஸ்ட் மட்டும் எக்கச்சக்கமா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மத்தபடி இது ரஜினிக்கு ஒரு பெரிய படமா இருக்கணும்ன்றதே அவங்க முடிவு பண்ணல, ஒரு நல்ல படமா அந்த மாதிரி கொடுக்கணும்ன்றதும் ஐடியா பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருந்தும் ஓவர்சீஸ்ல 34 கோடி ரூபாய் வந்திருக்கு இந்த முதல் நாள்ல மட்டும். ஆக்சுவலி இது வந்து இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். எனிவே நாளைக்கு ஈவினிங் கிளியரா தெரியும், பார்ப்போம். சரி ஓவராலா வேர்ல்டு வைடா நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையன் படம் 79,50,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த முதல் நாள் வசூலா மட்டும்.